தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். அபுதாபியை சேர்ந்த லூலு நிறுவனம் தமிழகத்தில் 3,500 கோடி மதிப்பீட்டில் 3 திட்டங்களில் முதலீடு செய்ய உள்ளது. துபாய் சென்றுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் அமீரக தொழில்துறை அமைச்சர் சுல்தான் பின் அகமதுவை சந்தித்ததை தொடர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 10,000-க்கும் அதிகமான அரசு பேருந்துகள் இன்று இயங்கவில்லை. கர்நாடகம் கேரளம் இடையேயான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் 32% பேருந்துகள் மட்டுமே இன்று இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். பொது வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் தொழிலாளர்கள் கடலில் குதித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுடன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் தொழிலாளர்கள் கடலில் குதித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் வேன் மோதியதில் 2ஆம் வகுப்பு மாணவர் தீட்சித் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் வேன் ஓட்டுநர் பள்ளி ஊழியர் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளியின் தாளாளர் முதல்வர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள நட்டையங்காட்டு தோட்டத்தில் ஸ்ரீ கருப்பராயர் கோவில் குடமுழுக்கு விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது. 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டது. சென்னை ஐஐடியில் பட்டியலின மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 9 மாதங்களுக்கு பிறகு ஐஐடி முன்னாள் மாணவரை தமிழக தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட முன்னாள் மாணவர் கிங் சிக் தேவ் சர்மாவிடம் குற்றத்தில் ஈடுபட்ட மற்ற மாணவர்கள் குறித்தும் குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் குறித்தும் விசாரணை நடத்தப்படுகிறது. ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஸுக்கு இடுப்பு பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதால் பாகிஸ்தானுக்கு எதிரான 1-நாள் T20 தொடரில் அவர் விளையாட மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. காயம் காரணமாக IPL தொடரிலும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக அவர் விளையாடுவது கேள்விக்குறியாகியுள்ளது. 94வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் ஷான் ஹெடர் இயக்கிய கோடா சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த விசுவல் எஃபெக்ட்ஸ், சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒளி வடிவமைப்பு, சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு, சிறந்த படத்தொகுப்பு ஆகிய 6 விருதுகளை டுன் திரைப்படம் வென்றது. ஆஸ்கர் மேடையில் தனது மனைவியின் முடி குறித்து கிண்டலெடுத்து பேசிய தொகுப்பாளரும் நகைச்சுவை நடிகருமான கிறிஸ் ராக்கை நடிகர் வில் ஸ்மித் மேடையேறி அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் கிங் ரிச்சர்ட் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர் வில் ஸ்மித் வாங்கும் போது மனைவியின் மீதான அதீத காதலால் தாம் அவ்வாறு நடந்து கொண்டதாக வருத்தம் தெரிவித்தார். தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.